शिवान्मेङ्कटनाथाय कविताक्षिगजेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अर्थपूर्वम्प्रायै नमः। போன ஸ்லோகத்துல பூர்வபக்ஷம் சித்தாந்தம், பூர்வபக்ஷி ஜீவனுக்கு உற்பத்தி உண்டு, ஆகாசத்துக்கு நிறவயமா இருந்தா கூட அதுக்கு எப்படி நீ உற்பத்தி சொன்னையோ அந்த மாதிரி இந்த இதுக்கும் உற்பத்தி உண்டு ஜீவனுக்கும். சுருதியும் அப்படி சொல்றது. அப்படி பொதுவாக மூணு விதமான ஹேதுக்கள் எல்லாம் சொன்னான் பூர்வபக்ஷி. இவன் ஜீவனுக்கு உற்பத்தி இருக்கட்டுமே, ஆகாசத்துக்கு நீ எப்படி உற்பத்தி சொன்னியோ அப்படியே இதுக்கு இருக்கட்டும். அசம்பவ சுபத்தை சூத்திரக்காரே சொல்லிட்டேன், பரமாத்மாவுக்கு மத்திரம்தான் உற்பத்தி கிடையாது, நீ எல்லாருக்கும் உற்பத்தி உண்டு அப்படின்னுட்டு சூத்திரக்காரன் சொல்லிருக்க. அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க ஜீவனுக்கும் வரலாமே அப்படின்னா கேட்டதுக்கு அது கிடையவே கிடையாது. ஏன்னா ஸ்ருதி ஸ்பஷ்டமா நித்தியத்துவத்தை சொல்லிடுச்சு, அவாரி சேதனத்துவத்தை சொல்லிருக்கு. நித்தியத்துவத்தை ஒத்துக்கலைனாக்கா பண்ணாத கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்க முடியாயிடும், பண்ணின கர்மாவானது அது போரிடும். அதனால ஸ்ருதிய ஸ்பஷ்டமாக நித்தியம் அஜம் பிறப்பு இல்லை நிச்சயமாக இருப்பவன் அப்படின்லாம் சொல்லிடுச்சோம். சரி, இங்க ஜனனம் எல்லாம் சொல்லி உற்பத்தி இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வெறும் தேகம் தேகம் இந்திரியம் இவைகளுடைய சேர்க்கை தான், இவருடைய சேர்க்கை தான் இங்க வந்து சுத்தின்றது அப்படின்ட்டு சொல்லி முடிச்சுட்டார். இனிமேல் சார்வாகனை கண்டனம் பண்ண போறார் சுவாமி. சார்வாகன் சொல்றான், தேகம் ஆத்மா, தேகத்தை காட்டிலும் வேற ஒண்ணும் ஆத்மான்றது ஒண்ணு கிடையாது, இந்த உடம்பே ஆத்மா. இந்த உடம்பு எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் சுகத்தை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும், இதை காட்டில ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டு சார்வாகன் ஆரம்பிக்கிறான். அப்போ அதுக்கு பதில் சொல்லி ஆகணும், தேகமே ஆத்மான்னு இருக்க முடியுமா? அப்போ நாம கேட்கிறோம், ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே அதுக்கு வந்து பசி அடிச்சுடுறது, லபலபலமான அளவு குழந்தை, உடனே குழந்தை என்ன பண்ற எடுத்து பாக்கிட்ட கொடுத்து தண்ணிப்பானம் கொடுக்க சொல்றா, பால் கொடுத்த உடனே அது சாப்பிட்டு உடனே தானா தூங்கி போயிடுது. ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்றோம் இந்த உதாரணத்தை, சுவாமி இதை காமிக்கிறது. குழந்தை பிறந்த உடனே அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா அழணும்னு, அதுதான் நமக்கு பால் கொடுத்தா, அவன் தூக்கம் வருது அப்ப அழகுது, குழந்தைய தட்டி கொடுக்குறா அல்லது திருப்பி ஃபீடிங் பண்ணி விட்டுறா, அதுல தூங்கிறது குழந்தை. இப்படி இந்த லோகத்துல இந்த மாதிரி பிறந்த குழந்தைக்கு அது தெரியுது. எப்படி தெரிஞ்சது? பூர்வஜென்ம வாசனை இல்லாம வருமா? பூர்வஜென்ம வாசனை இல்லாம எதுவும் வரவே வராது. அதனால நீ உன்னுடைய சித்தாந்தத்துல நீ என்ன சொல்ல போற இதுக்கண்ணா அப்படின்னு நாம கேட்கணும். அதனால இந்த மாதிரி ஒரு விபரீதமான ஒரு கற்பனையெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவளை பார்த்து நம்ம கேட்கிறோம். அவன் அதுக்கு பதில் சொல்றான், அவ ஒரு சூத்திரம் சொல்றதுக்காகும், அவன் ஒரு சூத்திரம் அவளுடைய இதுல இருக்கான். இது குமார தேசிகன் அதை சொல்லிக்கிறார், இந்த மாதிரி சூத்திரம் இருக்கு அப்படின்னு. லோகத்துல வந்து தேகம்தான் ஆத்மா அப்படின்னுட்டு நாங்க சொல்றோம், இது எப்படி இருக்கு தெரியுமா? பிரதிவியா பிரதிவியாபஸ்தேஜோ வாயு இந்தி தத்துவாணி தன்யம் சென்வாதிப்பியோ மதசக்தி வத் அப்படின்னு அவர் சொல்லுங்க. அதாவது பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு இந்த நாலு தான் நம்ம அனுபவிக்கிறோம், இருக்கோம். அந்த மாதிரி ஜலம் சாப்பிடுறோம், அந்த மாதிரி உடம்புல
ஒரு பிரகாசம் இருக்கு, பிரகாசம் இருக்கு. அவரு வாயு நம்ம பிராண சுவாசங்கள்லாம் இருக்கும், நம்ம சுகமா அனுபவிக்கிறோம். அதனால இந்த நாடு தான் தத்துவங்கள், இது சேர்ந்ததுதான் உடம்புங்கிறது ஆத்மாங்கிறது. இதிலிருந்து சைதன்யன்றது உற்பத்தி ஆகிறது, ஞானம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதேபடி பிருத்வி வாயு தேஜஸ் ஜலம் இதெல்லாம் அச்சேதனம், அதே சைதன்யம் இல்லையே. லோகத்துல காரணானுகூலமா தான் காரியம் வருது. மண் எப்படி இருக்கோ அதான் கடம், நூல் எப்படி இருக்கோ அப்படிதான் சொல்வார்கள், தாயை போல் செய் நூலை போல் சீலை அப்படிங்கிறார். அந்த மாதிரி தான் இருக்கணும், காரணத்துல என்ன இருக்கோ அதுதான் காரியத்துல வரணும். இப்ப இங்க காரணம்ன்றது என்னது, பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயுன்றது, அதுக்கு சைதன்யமே கிடையாது, ஞானமே கிடையாது. ஞானம் ஞானமற்ற அவைகளுக்கு எப்படி வந்து தேகமா மாறணும், அதுகளுக்கு ஞானம் வந்தது அப்படின்னு அவ கேட்கிறா. நம்ம கேட்கிறோம் அவள, அவாதுக்கு என்ன பதில் சொல்றா, நீங்க சொல்றதே தப்பு, ஒரு சமுதாயம் அவர்த்தேதான் இதுக்கெல்லாம் இது வருது, ஞானம் வருது. சமுதாயம் அவர்த்தேதான் ஞானம் வரும். அதுக்கு ஒரு உதாரணம் அவர் சொல்றான், ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த சாராயம் எல்லாம் உண்டு தயார் பண்றா பாருங்க, சுறா பானோன்றா, சுறான்றது சாராயம்ன்றா, இதுவும் அதுல சில மாடக திரவியங்கள் எல்லாம் போடுறான், ஒண்ணுமில்லை. திராட்சப்பழம் கருப்பு திராட்சை, அது சாதாரணமா இருந்தா நம்மளாம் சாப்பிடுவோம், ரொம்ப நசிஞ்சு போய் அழுகி போய் அது மாதிரினால நம்ம சாப்பிட மாட்டோம். அது புளிச்ச தயிர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இதையெல்லாம் அந்த மதத்தை கொடுக்கும், போதையை கொடுக்கக்கூடியது. வஸ்துதாக சொதா திராட்சப்பழத்துக்கு போதை போதையை கொடுக்கறதுக்கு சக்தி கிடையாது, ஆனால் அதில் அவ போடுற வஸ்துக்கள்லாம் போதையை கொடுக்கறதுக்கு அது சக்தி இல்லை. ஆனால் அந்த வஸ்துக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து, அது இந்த பக்கம் சொல்ற இந்த பேப்பர்லாம் படிக்கிறேன், ஊழல் சாராய ஊழல் அப்படின்வா, ஒரு பூமியை தோண்டுவார், தோண்டிட்டு ஒரு பெரிய பானைய உள்ள வச்சுடுவார், அதுல இந்த புளித்த ஜலம் ஒரு இது 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 என்னென்னவோ அதெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு மண்ணில் மூடி வச்சுடுவா, முதல்ல மூடிடுவா அது பானைய, அதன் பிறகு மண்ணெல்லாம் போட்டு இதை மூடிடுவா. அது பார்த்துட்டு ஒரு வாரம் பத்து வாரம் பத்து நாள் கிட்டத்தட்ட அப்படியே ரொம்ப ஸ்மெல் எல்லாம் வந்துடும், அதெல்லாம் ஊறி கிடக்கும் எல்லாம். அதுக்கப்புறம் ஆன உடனே அதை வடிகட்டுவா, வடிகட்டி அதை சுட பண்ணுவா, சுட பண்ணிட்டு அதை குடிப்பாளாங்க எல்லாம். இப்போ முதல்ல அந்த வஸ்துக்கள்லாம் நம்ம போட்ட மொழியோ அது போடச்ச அந்த வஸ்துக்களுக்கு போதையை கொடுக்கக்கூடிய சக்தி கிடையாது, போதையை கொடுக்கக்கூடிய சக்தி அந்த வஸ்துக்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி சேர்ந்து பத்து நாள் பத்து நாள் ஊருன உடனே அதன் பிறகு எடுத்துட்டாக்கா அதுக்கு போதையை கொடுக்குற சக்தி வந்துடும். இப்போ காரணம் என்ன, அந்த வஸ்துக்கள்லாம் தான் காரணமா இருக்கு சாராயம் காத்திருக்கு. ஆனால் அது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, முதல்ல அதுல சக்தி கிடையாது, போதைய மதத்தை கொடுக்குற சக்தி கிடையாது, அவைகள்லாம் சேர்ந்து கொஞ்ச நாள் ஊறி போன உடனே அதன் பிறகுதான் அதுக்கு சக்தி வருது. இப்போ இல்லாத ஒரு வஸ்து அதன் பிறகு அதுல வந்துதான் இல்லையா, காரணத்துல அது இல்லை, காரணத்துல அது இல்லை. ஆனால் இப்ப வந்துடுத்து அத்தியமானவனு தான் வந்தது, என்ன பதில் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த ஜலம் இருக்கு பாருங்க, தீர்த்தம், இந்த தீர்த்தம் வந்து நம்ம பூமியில தீர்த்தம் பார்க்கிறோம், சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல சூரியனானது ஜலத்தை எடுக்கிறது, அது மேகத்தை கொடுக்கிறது. இந்த சமீபத்துல நாசா போட்டுதான் ஒண்ணு போட்டிருந்தா பேஸ்புக்ல, அப்படியே சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை இழுக்கிறது, அது ஏதோ தெரிஞ்சுதான் அதை போட்டிருந்தா இழுக்கிறது, ஜலம் தான் போச்சு. ஆனால் மேலேருந்து மழை பெய்யச்ச அது ஆரங்கட்டி மழைன்னு சொல்லுவா, நீங்களாம் பாத்திருக்கீங்களா என்னன்னு தெரியாது, நான் பார்த்திருக்கேன். அப்படியே கட்டி கட்டியா பனி கட்டியாவே ஜலம் விடும், மழை மழை பெய்யும்,
பனி கட்டியா வந்து விழும், அதை எடுத்து கையில பார்த்தோம்னாக்க கட்டி கட்டியா இருக்கும், பரணங்குமாரி ஆனா கெட்டியா இருக்கும். இது உண்மையிலே ஜலம் தான். அது ஜலம் எப்படி கெட்டியா மறுத்து இங்கேயும் ஜலம் தான் போச்சு. ஜலம் போச்சுனாக்கா அது அங்க கெட்டியா போய் சேர்ந்தது. அங்க நீ திரவமா போயிடுச்சோ, அங்கேயிருந்து வறட்சியா மாத்திரம் ஆலங்கட்டியா மாறிடுச்சு. பனிக்கட்டி மழை, ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லுவா. இப்ப இந்த ஆலங்கட்டி மழைன்றது பொதுவா திரவத்துல கெட்டித்தனம் இல்லையே. ஜலத்தை பார்த்தோம்னாக்கா அந்த ஜலமானது என்னைக்கும் திரவமா தானே இருக்கு, நிலைக்கு இருக்கு. அது திரவப்பொருள், திடப்பொருள் கிடையாது. ஆனால் மழை பெய்ய ஆலங்கட்டி மழை ஏற்படுத்தும் விதத்துல பெய்யாது. அப்படி விழுந்த உடனே திரும்பி அந்த ஜலமா மாறிடுது. கெட்டியா இருந்தது ஜலமாவும் மாறுது தெரிஞ்சு மழை பெய்த உடனே. ஆனால் மழையா இருந்தது ஜலமா இருந்தது கெட்டியா மாறுறது. இப்ப காரணத்துல இருக்கிறது காரியத்துல வரணும்னு சொன்னீங்களா இல்லையா? காரணத்துல இருந்தது காரியத்துல காரியத்துல வரணும். நீங்க காரணத்துல இல்லையே, திரவமான வஸ்துவில இந்த திருடான்றது இல்லையே. ஆனாலும் கூட ஆலங்கட்டி வழியை நம்ம பார்த்து தானே இருக்கோம். அதனால இது எப்படி வரும்? அதே மாதிரி இன்னொரு ஒரு உதாரணம் சொல்ற, வஸ்திரம் இருக்கு பாருங்க. ஒரு வஸ்திரம் நம்ம எல்லாம் வேஷ்டி உடிச்சுக்கிறோம், சுருகாலெல்லாம் வேஷ்டி உடிச்சுருக்கோம். அந்த வேஷ்டி எப்படி இருக்கு? வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு. நல்ல வெள்ளை வெள்ளையர் இருக்கிற நூலை நம்ம வந்து அதனால நெய்யப்பட்டது அந்த வேஷ்டியை உடுத்திக்கணும், அது விளக்கமா இருக்கு, அது சரி. ஆனால் ஸ்திரீகள்லாம் புடவை உடுத்திக்கிறோம், எத்தனையோ மாதிரி புடவைகள் டிசைன் போட்டது பல கருத்துலாம் சேர்ந்தது. இப்போ முதல்ல இது கருப்பு நூல், இது வடப்பு நூல், இது சிவப்பு நூல், இது பச்சை நூல், இது நீல நூல், தனித்தனியா இருக்கிறோம். தனித்தனியா வச்ச அதுக்கு பேரு அந்த ஏதாவது டிசைனோட இருக்கக்கூடிய துணி போட வேண்டியது பேர் கிடையாது. அவைகள்லாம் சேர்ந்தாதான் அது புடவைன்னு பேர், கலர் புடவை. அழகா நல்ல டிசைன் இருக்கு, கலர் இருக்குன்னு சொல்ல போறோம். இது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க இவைகளுடைய சமுதாயம் தான் புடவைன்னு மாறிட்டு ஜலமா இருக்கூட அது சமுதாயமா இருந்து அது ஆலங்கட்டின்னு மாறிடுச்சு. அந்த மாதிரி இந்த கிண்வாதிகள் கிண்வன் சொல்றாத என்னன்னாக்கா மோத போதையை கொடுக்கக்கூடியது, அந்த அவைகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் நமக்கு இதை கொடுக்கறது. அதாவது சாராயம் அவைகள்லாம் குடிச்சோம்னாக்கா போதை வருது. வசுதாக எந்த மூல வஸ்து எதுவோ அதுல மதன்றது கிடையவே கிடையாது, அதுல இல்ல கிடையாது. ஆனால் அது சாராயமாக அதுல போதை நிறைய வந்துடுறது. அந்த மாதிரிதான் இங்கே கூட முதல்ல பிருத்வி ஜலம் தேஜஸ் ஆகா வாயு அப்படின்னு இருக்கு. அவையெல்லாம் ஒன்னா சேர்ந்ததுனாக்கா அதுலிருந்து இவையெல்லாம் உண்டாயிருக்கு. அது மாதிரிதான் இப்படின்னு அவ சொல்ற. அதுக்கு சுவாமி என்ன கண்டனம், நீ சொல்றதே தவறு. பாரு இந்த உடம்பு தான் ஆத்மான்னு நீ சொல்லிட்ட. பிறந்த குழந்தைக்கு ஆசை வர்றது, நான் சாப்பிடணும், தீர்த்தம் சாப்பிடணும், பால் சாப்பிடணும், பசி இருக்கிறது அப்படின்னு குழந்தைக்கு தெரியாது. ஆனா அதுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, பேச தெரியாது, சொல்ல தெரியாது, அழுது அழகு அழுத உன்னையே இவன் வந்து தண்ணித்தை புகற்ற தாயா. இப்போ அதுக்கு என்ன சொல்லலாம் சொல்ல போற. சரி இன்னொன்னு, நீ தேகம்னா ஆத்மான்னு சொன்னியோ, தேகம்னா ஆத்மான்னு சொன்னா என்ன தெரியுமா? உடம்பு முழுக்க அவயவங்கள், நீனா சொல்லிட்ட நாலு அவயவங்கள் சேர்ந்துதான் ஒரு தேகமா ஆச்சு. ரெண்டு கையை, ரெண்டு காலு, ஒரு தலை, அதுல கண்ணு, இந்திரியம், மூக்கு, வட, இப்ப எத்தனையோ சொல்றோம், மாறு, பயிறு இப்படின்னு. இப்ப இவைகள்லாம் சேர்ந்துதான் ஆச்சு. அத்தனைக்கும் சைதன்யம் எப்படி வந்ததுன்னு சொல்லு, ஞானம் எப்படி வந்ததுன்னு சொல்லு. இப்போ ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஞானம் வருதா அல்லது ஒரே ஒரு தேகத்துக்கு கொண்டு வருதா? நீய சொல்லிட்ட அத்தனை அவயவங்களும் ஒன்னா சேர்ந்துதான் தேகம் அப்படின்னு நீ சொல்லிட்ட. இப்போ ஒவ்வொரு அவயவத்துக்கும் சைதன்யம் ஒத்துக்கணும். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரே உடம்புல கையில ஒரு ஆத்மா, ஒரு சைதன்யம், இந்த கையில ஒரு சைதன்யம், தலையில ஒரு சைதன்யம்,
வாரில் ஒரு சைதன்யம், வயிற்றுல ஒரு சைதன்யம், கால்களில் ஒரு சைதன்யம். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் 12 சைதன்யம் வச்சுருவோம் நீங்கள். அப்படி 12 சைதன்யம் வச்சிருந்தாக்க என்ன ஆகும், ஒவ்வொரு சைதன்யமும் ஒவ்வொரு விதமாக சிந்திக்கும். ஒவ்வொன்றும் சிந்தித்ததுனாக்கா கொஞ்சம் விரோதங்கள்லாம் வந்துடும். இந்த மாதிரி இருந்தா அப்ப அது எப்படி, அது அமெரிக்கா வழியா எங்கேன்னு தெரியல, 7-8 வருஷத்துக்கு முன்னாடி டிவியில பார்த்தேன். ரெண்டு கால் தான் இருக்கு, ஆனால் இந்த இடுப்புக்கு மேல ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு தலை ரெண்டு சின்ன ரெண்டு பேரும் ஒன்னா அது மாதிரி இருக்கா. கடைசியா அவளை பிரிச்சு பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவ போயே போயிட்டா. இப்போ அவளுடைய உணர்ச்சி எப்படி இருக்கும், ரெண்டு தலை இடுப்பு பரியந்தம் ரெண்டு பேர் இருக்கா, அதன் பிறகுலாம் ரெண்டே கால் தான். இப்ப அவளுக்கு உணர்ச்சி எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு விபரீதமானது இது. இவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சிந்தனை பண்ற, ரெண்டு பேரும் பேசுறா, இவரும் பேசுறாரு அவரும் பேசுறாரு. இப்போ ஈஸ்வர சங்கல்பம் அவளுடைய சிருஷ்டி, ஆனால் இவர் ஒண்ணு பேசுற ஒன்னு பேசுறாரு. அதே மாதிரியாக உடம்பு முழுக்க சைதன்யம் ஒவ்வொரு அவயத்திலும் உண்ட சிந்திச்சுக்கோங்க, அது விபரீதத்தை விரோதத்தை கற்பிச்சு விட்டுரும். அதனால பல விரோதங்கள் வந்துருமே. ஒவ்வொரு அவயத்திலையும் சைதன்யம் ஒத்துண்டோம்னாக்கா அப்ப சரீரம் உண்மாத வந்துடும், விரோதம் வந்துடும். மாத்தி மாத்தி இந்த சரீரம் இந்த சரீரம் அந்த சரீரத்தை அடிக்கும், அந்த சரீரம் இந்த சரீரத்தை அடிக்கும், அந்த மாதிரி ஆயிடும். இது விபரீதமான சிந்தனை எல்லாம் வருமே. ஆனா லோகத்துல அப்படி இல்லை, ஒரே ஒரு சைதன்யம் தான் இருக்கு. நீ அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன், அதுக்குதான் அவன் என்ன சொன்னா, இந்த மாதிரி பொதுவா தனித்தனியா இருக்கிட்ட சைதன்யம் கிடையாது, எல்லாம் சேர்ந்து இருந்ததுனாக்கா அவைகளுக்கு சைதன்யம் உண்டு, எல்லாம் ஒன்னா சேர்ந்து சங்காதமா இருக்கும். நிறைய லோகத்துல இருக்கு, பத்திரமாக போடுகிறோம், எத்தனை பாக்கு மூணாவது இந்த மூணு தீர் சேர்த்து போட்டுக்கிறோம், வெறும் எத்தனை வண்டி கழிச்சு பாருங்கோ, நாக்கு சேர்ப்பு ஆகாது, வெறும் பாக்க வண்டி கழிச்சு பாருங்கோ, நாக்கு சேர்ப்பு ஆகாது, வெறும் மூணாவது வண்டி போட்டு பாருங்கோ, சேர்ப்பு ஆகாது, நாக்கே வந்து போடும். ஆனால் இந்த மூணுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாதான் சிகப்பா ஆகிறது. இப்ப இந்த சிகப்பு எப்படி வந்தது, மூணு வஸ்துக்குரிய சேனால வந்தது. அந்த மாதிரி இடத்துல என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு அவன் கேட்கிறார். அதனால சங்காதத்துக்குத்தான் காரணத்துவம், அதாவது அனைத்தும் ஒன்னா சேர்ந்துண்டு, ஒன்னா சேர்ந்துண்டு. இந்த மாதிரி நமக்கு சைதன்யத்தை கொடுக்கும். அதனால இந்த மாதிரிதான் ஒத்துக்கணும் அப்படின்னுட்டு அவ நம்ம அவ பதில் சொன்னான். அதுக்கு சமாதானம், அதுவே தவறது. ஏன் அப்படின்னா, இவைகள்லாம் பூர்வ ஜென்மாவனுடைய சுகிருத விசேஷம். பூர்வ வந்து பூர்வ ஜென்மா அதனுடைய அம்சம் இருக்கு. அதனாலதான் அதுக்கு வந்து ஆசை வருது, பசி உடனே வருது, குழந்தை சேர்த்து விட்டா தூங்கி போயிருக்குது. அதுக்கு நீ என்ன சொல்லுவ, அந்த மாதிரி என்ன, அந்த இஷ்ட சாதனம்னு ஒண்ணு வந்தாதான் அது வரும். எனக்கு பசிக்கிறது, நான் சாப்பிடணும், அது சொல்லியே தர ஆனந்த. சாப்பாடு விஷயத்துல லோகத்தை யாருக்குமே சொல்லித்தர வேண்டாம். பசி எடுக்கச்ச தனக்கு எல்லாமே தானா தெரியும். அது குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு வயசான பரியந்தம் சொல்லித்தர வேண்டாம் அப்படின்னு ஆனந்த் சேர்த்தார். அதனால இது வந்து தானா தெரியுது எனக்கு பசி எடுக்கிறது. அதுக்கு சாதனம் என்ன, எதையாவது ஒண்ணு சாப்பிடணும், எதையாவது ஒண்ணு சாப்பிடணும். சுகர் இருக்கு, டவுன் ஆகுது, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயாவது கல்விக்கு வேலை போட்டுக்கணும். அது தானா தெரியுது, அது வயதானா சரி குழந்தையாக்கே தெரியுது. அதுக்கு நீங்க பயிற்சி, அது தேகம் வந்து ஆத்மானா வராது. அதனால ஞானத்துக்கு ஆசிரியமாக, ஞானத்துக்கு ஆசிரியமாக இந்த தேகத்தை காட்டிலும் லட்சணமா ஒத்தர்க்கான், அவன்தான் ஆத்மா. நீ வந்து இதெல்லாம் சொன்ன, இப்போ என்னென்ன சொன்ன,
சின்வாதிகள்லாம் அதாவது போதையை கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் அப்படின்னுட்டு அது கூட ஒன்னாலும் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க எப்படி சொன்னாலும் சரி அவையோ இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. அந்த வஸ்துவில பாருங்க மத மத போதையை கொடுக்கக்கூடிய நாலஞ்சு வஸ்துக்களை ஒன்னா சேர்த்து போட்டாங்கதான் அவைகள் வருது. அதுல அது இல்லைன்னு நீ சொல்ல அதுல இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா நான் என்ன பதிலுக்கு சொன்னாங்க ஒரு திராட்சை பழம் இருக்கு அந்த திராட்சை பழம் காயா இருக்கு அப்ப புளிக்கிறது பழுத்துனாக்கா பிதிச்சுக்கிறது ஒன்னும் பிதிப்பா இருக்கு. ஆனால் அழுகி போயிடுத்துனாக்கா அதனுடைய வாசனையும் போயிடுறது அதனுடைய ருச்சியும் போயிடுறது. இப்போ அதெல்லாம் எடுத்து அந்த பானையில போட்டு விடுறாங்க. பாருங்க சுவாமி இந்த காலத்துல இந்த வஸ்து ஒரே ஒரு வஸ்து தான் அது. அந்த ஒரே வஸ்துவில பல நிலைகள் இருக்கு. பொதுவாக திராட்சை பழம் அது காயா இருக்குச்சு அதை நம்ம சாப்பிட மாட்டோம். கருப்பு திராட்சை காயா இருந்ததுன்னு சொல்லுவோம் கொஞ்சம் வெளுப்போம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஏதோ இருக்கும் அதை வாயில போட்டுக்கவே மாட்டோம் புளிப்பா இருக்கும் அது பிடிக்காது. அதே கொஞ்சம் பழுத்துனாக்க அது நல்லா இருக்கு பிடிச்சுன்னு இருக்கு அது சாப்பிடுறோம். ஆனால் அது அதனுடைய தசை அந்த பழுத்ததும் போய் கொஞ்சம் அழுகி போறது தீயப்படுத்துன்னு சொல்லுவோம் அப்ப யாருக்கும் சாப்பிட பிடிக்காது. நமக்கு புளிப்பும் பிடிக்காது அழுகிடலும் பிடிக்காது இது நல்லா இருக்குன்னு சாப்பிடுறோம். அதனால ஒரு வஸ்து பல தசைகளை உடையது. அந்த தசைகளை உடைத்தா இருக்கிற சமயத்துல அந்த தசை வரைக்க அதற்கு ரூபம். அன்னைக்கே ஒரு உதாரணம் சொன்னேன் சுவாமி வந்து சாய்க்கிறார் சூத்திரகாரரு ஒரு குழந்தை பிறந்த உடனே இது ஆண் குழந்தை இது பெண் குழந்தைன்னு சொன்னோம். ஆண் குழந்தைன்றதுனாலேயே அந்த பிறந்த குழந்தைக்கு ஆண்மை இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல பெண் குழந்தை பெண் குழந்தை தானே குழந்தை பெற்றாமிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது என்ன உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனால் அதுக்கு அந்த பக்குவ தசை வரைக்கேதான் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தன்னுடைய ஆண்மையோ பெண்மையோ நிரூபிக்க முடியும். பிறந்த நிச்சயமான நிரூபிக்க முடியாது. அந்த இது சுபாவம் வரல பக்குவ தசை வரல. அது மாதிரிதான் எல்லா வஸ்துக்களையும் நினைந்து சொல்லிட்டு பல வஸ்துக்கள் சேர்ந்ததுதான் இந்த போதையை கொடுக்கறதுன்னு சொன்னேன். அதுக்கு இந்த போதையை கொடுக்கக்கூடிய சில வஸ்துக்கள் இருக்கு. அந்த வஸ்துக்கள் எல்லாம் அவைகள்லாம் சேர்ந்ததானே வருது. அதற்கு இல்லாது எப்படி வரும் நீ சொல்லு. இல்லாது எப்படியும் உற்பத்தி ஆகாது. இல்லாது எப்படியும் உற்பத்தி ஆகாது. அதே மாதிரிதான் இந்த இது சொல்றது ஜலம். ஜலம்ன்றது அதனுடைய ஏதோ ஒரு அந்த அந்த அவயவங்கள்லாம் இருக்கு. பாருங்க நம்மளே பார்க்குறோம் தீர்த்தம் இருக்குது. தீர்த்தத்தை எடுத்து அந்த ஃப்ரீசர்ல வச்சுடுறோம் ஃப்ரிட்ஜில். ஃப்ரீசர்ல வச்சாக்கா வெறும் ஜலம் தானே அது கெட்டியா மாறிடுறது பனிக்கட்டியா மாறிடுது. அந்த மாதிரி பனிக்கட்டியா மாறிடுறது. அதே மாதிரியாக இந்த இது இருக்கு பாருங்க வெத்திரப்பாக்கெல்லாம் போட்டுக்கிறா. வெத்திரப்பாக்கு போட்டுக்கிச்ச இந்த வெத்திரப்பாக்கு வந்து அது மூணு ஒன்னா சேர்ந்து போட்டுனாதான் சேர்ப்பா இருக்கு அப்படிங்கிறார். அந்த சேர்ப்பா இருக்கிறதுன்றது கூட மூணுத்திலயும் அந்த தன்மை இருந்தால்தான் சேர்ப்பாக முடியும். அந்த மூணுத்திலயும் அந்த தன்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க சேர்ப்பாகவே தெரியாது. அது இருக்கவே தான் வந்தது. அது இருந்தால்தான் வரும். அது இல்லாத போனா அதுவும் வரவே வராது. அதுவும் வராது. அதனால இதுதான் பதில சொல்றார் சுவாமி. என்னென்ன ஒவ்வொரு அவயவமும் மத சக்தியை கொடுக்கும். ஒவ்வொரு அவயவம் அந்த சாராயத்தை கொடுக்க. அதே மாதிரியாக ஜனம் வந்து கடினமா இருக்கிறது அப்படின்னா அங்கேயும் அப்படிதான். அதே மாதிரி தேகத்திலையும் நீ சொல்ற மாதிரி வச்சிருந்தா தேகமே ஆத்மா அப்படின்னு நீ சொன்னதை ஏற்றுன்றோம்னாக்க அப்ப என்ன தெரியுமா ஒவ்வொரு தேகத்தினுடைய அவயவத்திலையும் அந்த சைதன்யம் வந்து வந்துடும். அந்த சைதன்யம் வந்துருச்சுனாக்கா பல சைதன்யங்கள் வந்துடும். பல சைதன்யங்கள் வந்ததுனாக்கா விரோதம் வந்துடுமே ஒண்ணுக்கு ஒண்ணு. என்ன அவயவத்துல என்ன அம்சம் இருக்கோ அதுதான் சேரும். இன்னொன்னு நீ இன்னொரு உதாரணம் என்ன பல வர்ணங்கள் பல வர்ணங்கள் ஒன்னா சேர்ந்துதான் சித்திரப்படம் டிசைன் எல்லாம் போட்டு போடவ அப்படின்னு சொல்றோம். அதுக்கு சமாதானம் அந்த பல வர்ணங்கள்ல
ஒவ்வொரு வர்ணமும் சேர்ந்தா தானே வருது. அந்த வர்ணத்துல அது நீலம் இருக்கு, நீல வர்ணம்னா நீலம், கருப்புனா கருப்பு, சிவப்புனா சிவப்பு, இவங்கெல்லாம் இல்லைன்னா வரவே வராது, வரவே வராது. அப்படி அதுக்கு என்ன சொல்லுவோம் கதீர்? அது இருக்க இருந்துதான் வந்தது, இருந்த ரூபந்தான் அதுல வந்தது. அதனால அதையும் உன்னால சமாதானம் சொல்ல முடியாது. அதனால அதுதான் அது சித்திரரூப திருஷ்டாந்தமும் அப்படிதான் அது. ஏன்னா நானா ரூபமான அதிருப்தமான வேற ஒண்ணும் இல்லையே இல்லை. பலவிதமான ரூபங்கள், பலவிதமான ரூபங்களை ஒவ்வொரு நூல்லையும் இருக்கு, பலவிதமான ரூபங்கள். அந்த ரூபத்தை சேர்த்து விட்டுருக்கோம். இப்படி சேர்த்து விட்டாக்கா அவைகள் அத்தனையும் ஒன்னா சேர்ந்து இது சித்திரப்படம். சித்திரப்படம்னா கலர் கலரா இருக்கக்கூடியது ஒரு துணி அப்படின்றது அந்த மாதிரி வந்துடும் அது. அதனால நீ வந்து திரவியம் அத்தனையும் சேர்த்து ஒன்னே ஆயிடுச்சோ அப்படின்னு, அது மாத்திரம் இல்ல அப்படின்னு சொன்னியானாக்கா அதுல இன்னும் விபரீதம்லாம் வருது. இந்த உடம்பு தான் ஆத்மா, உடம்புக்கு குறைபாடுகள்லாம் இருக்கு. திடீர்னு உடம்பு என்ன பண்ணும், இச்சுண்டாயிடும், ஒல்லியா போயிடும், திடீர்னு குண்டா போயிடுவான். இந்த தைராய்டு வந்து வாங்கலாம் பார்த்தா தெரியும், ஒருத்தர் குண்டா இருப்பா, இன்னொருத்தர் குள்ளமா இருப்பா, ஒருத்தர் ஒல்லியாவே மாறிடுவா, எத்தனையோ வரும். இத மாதிரி எத்தனையோ மாறுதல்கள் வருது, உடம்புட மாறுதல்கள் வருது. அந்த மாறுதல்கள் வந்ததுன்னு சொல்லுங்க, ஞான சக்தியும் குறையும் ஒழியும், ஞான சக்தியும் குறையும், சைதன்ய சக்தி குறைஞ்சு போகும். இப்படி குறைஞ்சு போச்சுனாக்க ஞாபக சக்தியும் போயிடும். நான் சின்ன வயசுல நம்ம லோகத்தை பாத்துருவேன், சின்ன வயசுல எத்தனையோ உடம்பு வச்சேன், உடம்போ அதெல்லாம் இப்ப ஞாபகம் வருதா? எதுவும் ஞாபகம் வரலையே, நேற்று வந்தது இன்னைக்கு வரல, இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அது மாதிரி லோகத்துல வந்து நான் அனுபவிச்சத, நான் அனுபவிச்சத வந்து இன்னொருத்தர் அனுபவிக்க முடியாது, அவன் அனுபவிச்சத நான் அனுபவிக்க முடியாது. இதுக்கு என்ன சுவாமி கேக்குற உத்தமர் சுவாமி, அதாவது பிருத்வி, ஜலம், தேஜஸ், வாயு, இந்த நாலு திரவியங்கள் சேர்ந்தாலும் தேகம் ஆச்சு, நாலு திரவியங்கள் சேர்ந்தது தேகம் ஆயிடுச்சுன்னு நீ சொல்லிட்ட. அப்படின்னா லோகத்தில் இருக்க அத்தனை பிருத்வி, பிருத்வி பதார்த்தங்கள், அத்தனை ஜலம், அத்தனை தேஜஸ், அத்தனை வாயு, எல்லாம் ஒன்னா சேர்ந்தா இந்த உடம்பு. அப்படியானாக்கா இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சுதான் உடம்பு பண்ணிருக்கோம். உங்க உடம்போ, ஏன் உடம்போ, இவா உடம்போ, அவா உடம்போ, எல்லார் உடம்போ, இந்த நாலு பூதங்கள் இருந்து உண்டானது. நீ சொல்லிட்டு தெரிஞ்சியோ, அப்ப எல்லாமே ஒரே திரவியம் தானே, எல்லாம் குழந்தை ஒரே திரவியம், ஒரே திரவியத்தினால உண்டாச்சு தெரிஞ்சோ. அப்ப என்ன ஆகணும்? அம்மா அனுபவிச்சத பொண்ணு தெரிஞ்சுக்கணும், பொண்ணு அனுபவிச்சத அண்ணா தம்பி தெரிஞ்சுக்கணும், அண்ணா தம்பி அனுபவிச்ச அப்பா தெரிஞ்சுக்கணும், எல்லாம் ஒரே திரவியம் தானே, ஒரே திரவியமா போயிடுது. அந்த ஞானம் ஏன் வரல? வரப்ப வரலையே. அம்மாவுடைய அனுபவம் உத்திராதிகளுக்கு வரல, உத்திராதிகளுடைய அனுபவம் தாயாருக்கு வர மாட்டேன்றது. அது தூரமாச்சு, நீ அதுக்கு என்ன பதில் சொல்ற? அவன் அதுக்கு பதில் சொல்றான், இல்ல நான் நீ அப்படின்னு லோகத்துல இருக்கா இல்லையா? அதாவது நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன் அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. இந்த நான் குண்டா இருக்கிறதுன்றது ஆத்மஸ்வரூபத்துக்கு இல்லை, உடம்புக்கு தானே. அகம் ஸ்தூலகா, அகம் கிருஷகா, அகம் வாமனகா அப்படின்னு ஒருத்தன் சொல்றோம். இப்ப அதுக்கு அப்ப நான் குட்டையே, நான் வசனமானேன், நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன்னு சொன்னாக்கா, அப்ப நான்ன்றது ஆத்மா. அப்ப குட்டையா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன்னு தேகம் தானே, தேகமே ஆத்மா, தேகமே ஆத்மா வார்த்தவன் அப்படின்னுட்டு அவன் கேட்கிறான் புறபக்ஷி சார்வாக்கு. அதுக்கு சமாதானம் சொல்ற, நீ சொல்றது எதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்கா என்னுடைய வீடு என் கையில வலிக்கிறது பா, எனக்கு கை வலிக்கு, என் கையில வலிக்கிறது, என் மார் வலிக்கிறது, எனக்கு சுகமா இருக்குது, என் கால்லாம் இதமா இருக்குது. இப்போ என் கால், என் உடம்பு, என் வீடு, என் மனைவி, லோகத்தில் அப்படி பிரயோகம் இருக்கும் இல்லையோ? அந்த மாதிரிதான் என் உடம்புன்னு வெதிரேக நிர்தேசம் இருக்கு. நான் வேற, என் உடம்பு வேறன்னு என்னுடைய ஆறாவது சஷ்டி விபத்து.
உடம்பு அப்படிங்கிறது பிரதான சக்தி. இது லோகத்தில் இருக்கே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? அதுக்கு என்ன பதில் சொல்ற? அதனால இந்த லோகத்துல இந்த மாதிரிலாம் பிரயோகம் இருக்கு. அப்படியானாக்க நான் உண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், என்ன சமாதானம்? என்ன சமாதானம்? ஔபசாரிக்கம், உபசாரம் இல்ல. நீங்க சொல்றதுக்கே உபசாரம் சொல்றேன். என் உடம்பு, என்னுடைய வீடு, என் கை, என் கால், அதுக்கெல்லாம் உபச்சாரமா இருந்து போட்டுவேன். நாங்க சொல்றதே முக்கியமா இருக்கிறவேன் அப்படின்னு வராது. காரணம் என்ன அப்படின்னாக்கா, முதல்ல ஒரு உதாரணம் சொன்னார், குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஸ்மரணம் வருது, ஞானம் வேலை செய்யறது, பசி எடுக்கிறது, அழகுது, அது யார் கற்றுக் கொடுத்தா? பொருள் என்ன சொன்னானே. அதனால ஆத்ம நிச்சயத்துவம் இருந்தாதான் அது வரும், இல்லைன்னா வராது. ஒன்னு சொல்லிவிட்டார். இன்னொன்னு, நீ வந்து அவயவங்கள் சேர்ந்தது, பிருத்வி இந்த மாதிரி நாலஞ்சா நாலு அவயங்கள் ஒன்னா சேர்ந்தது தான் ஆத்மான்னு நீ சொன்ன. அப்படி சொன்னியானாக்கா இது அவைகள்லாம் ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு சைதன்யம் வந்துடும். ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு சைதன்யம் வந்துருச்சோம்னாக்கா பல சைதன்யங்கள் ஆயிடும். அப்ப விரோதம் வந்துருமே. ஒரே ஒருத்தங்கிட்டயே பல அவயவங்கள் இருக்கிறதுனால, பல சைதன்யங்கள் வந்ததுனால ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் ஆயிடும். அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்? அது விரோதம். அதனால இந்த மாதிரி ஒத்துக்க முடியாது. அநேக ஸ்ருதிகள், அநேக ஸ்ருதிகள் இந்த மாதிரி விரோதத்தை சொல்றது. அதனால தேகாத்ம புத்தி சொன்னாக்கா அது புத்தி, பிராந்தி அது. இல்ல அனுமானம் சொல்றேன். நாங்கோ தேவ ஆத்மா, தேகம்தான் ஆத்மா. ஏன் தெரியுமோ? அகம் புத்தி போஜனத்வா லோகத்தை அப்படிதான் சொல்றோம். வந்து நான் பிறந்துட்டேன், நான் பொழைச்சுட்டேன், இந்த ஆத்மாவை வந்து சாவரிக்க முடியுமான்னா நம்ம சித்தாந்தம் தானே. ஆத்மான்றது பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அப்படி இருக்கிற நான் பிறந்தேன், நான் இதை இறக்க போறேன் அப்படின்னு லோகத்துக்கு பிரயோகம் இருக்கு. அது மாதிரி நான் குண்டா இருக்கேன், நான் இல்லையா, அது மாதிரி அனுமானத்தினால நான் சொல்றேன் அப்படின்னாக்கா அந்த அனுமானமே அடிபட்டு போயிடும். ஏன்னா பிரத்யக்ஷத்தை மூலமா வச்சுட்டு அனுமானம் சொல்ல முடியும். பிரத்யக்ஷமே உனக்கு விரோதமா இருக்கு. ஏன் அப்படின்னா லோகத்தோட பார்க்கறது அது மாதிரி இல்லையே. ஏகரூபமா புத்தி வரணும், ஒரே உப்புமா எல்லாத்தையும் அப்படி தெரியலைங்க. எல்லாருக்கும் தெரிய மாட்டேன்றது, அதனால அது விரோதம். அது என்ன வாழ்வி, அதாவது இந்த மாதிரி நான் நான் சூழமா இருக்கேன், நான் குறைக்கின்ற அந்த உடம்பு ஆத்மா ஆயிட முடியுமா? அதுக்கு உதாரணம் சொல்ற சுவாமி குமாரர், ஒரு கிழிஞ்சியில பார்த்துட்டு ஒருத்தன் வெள்ளேன்னு தெரிஞ்சிருந்தோம், இதம் ரஜதம் இல்லை அப்படி சொல்லிட்டதுனாலேயே அவனுக்கு திறமையினால வந்துருச்சு அஜ்ஞானத்தினால. அதனாலேயே அது வந்து வெள்ளி ஆயிடுமாது, அதனாலேயே அது வெள்ளி ஆயிடாது, அதுவே வராச்சு, அதனாலேயே வெள்ளி ஆகுது பார்த்துனால இருக்கும். அந்த இங்கேயும் அப்படித்தான், எல்லாமே அபாதிதமா இருந்தாதான். அது அபாதிதம்னு என்ன அர்த்தம்? தள்ளப்படாதது. அஜ்ஞானத்தினால இது அஜ்ஞானம் அப்படின்னு தள்ளப்படாம இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது சரி. அதே பாதிதமா இருந்ததுன்னாக்கா அது தள்ளிடுறோம். தேகமே ஆத்மான்றது எல்லா விதத்தினாலையும் உபனிடத்து தேகமே மீமாம்சகனே நிச்சயம் சொன்னா ஆத்மாவ. ஏன் அவன் இந்த லோகத்துல யாகம் பண்றான்? யாகம் பண்ணான்னாக்கா அந்த லோகத்துல போய் தான் பிரபவிக்கணும். அப்போ அந்த லோகத்துல பேசுறதுக்கு தடைக்கணும்னு போங்க. அப்ப அவனுக்கு ஆத்மா நிச்சயமா இருந்தால்தான் முடியும். அப்படி இருக்கிற சுதிகள் ஆத்மா அவன் நிச்சயமா சொல்லெடுத்து. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளுடைய அவஸ்தைகள், நிலைகள் அது. மூணாவது நீ சொல்லக்கூடிய சைதன்ய விரோதங்கள். நாலாவது என்னுடைய வீடு, என்னுடைய அப்படின்னு சொல்ற மாதிரி என்னுடைய உடம்பு, என்னுடைய கை,
என்னுடைய கால் அந்த மாதிரி சொல்ல முடியும். அது ஒண்ணு, அதுவும் எங்களுக்கு அனுகூலமா இருக்காது. அதனால நீ சொல்ற மாதிரி நீ பேத அனுமதி இருக்கு. இந்த பர்செப்ஷன் நம்ம எடுத்தோம்னாக்கா லோகத்தை நேரம் பார்த்துறோம், நேரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நான் வேற, என் ஆத்மா வேற. அப்ப வந்து என் ஆத்மா அப்படிங்கிறது சொல்றாரு. என் ஆத்மா சொல்ல தெரியும் அப்படின்னா அது என்ன சொன்னா ஆத்மஸ்வரூபத்தை சொல்றதுக்கு வந்து என்னுடைய சொல்லு இது அந்த மாதிரி வருது. பகவான் சொல்ற என்னுடைய ஆத்மான்னு என்ன அர்த்தம், என்னுடைய ஆத்மஸ்வரூபம் ஞானேகரம் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி. அதனால நேர பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம், நேர பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். அதனால அது பலவத்து. அதனால நீ சொல்ற அனுமானம்னா நிச்சாது. அதே மாதிரி வேத விடைய விஷயக்க சாஸ்திரா வேதமானது ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி பிறந்த உடனேயே ஆசை வந்துடுறது, ஆசை வந்துடுறது, ஆசை தெரியுது, பசி, தாகம், தூக்கம், தூக்கம். பிறந்த குழந்தைக்கு காத்து இல்லைன்னு எரியுது, காத்து இல்லைன்னு எரியுது குழந்தைக்கு. உடனே விசிற வேண்டியதா இருக்கு. என்ன குழந்தை கஷ்டப்படுறது, வேட்டு போடுறது இருக்கு, அதுக்கு தெரியுது நம்ம ஒத்த அனுகூலம் இல்லை, பிரதிகூலமாக இருக்குது அப்படின்னு உணர்ச்சி வருது, உணர்ச்சி வருது. அது அந்த உணர்ச்சிகள் தான் பார்க்கணும். அதே மாதிரியாக ஏற்கனவே சொன்னது இந்த தேகம்னா ஆத்மான்னு சொல்லிட்டாக்கா, இப்ப இந்த தேகம் இருந்தாக்கா ஆத்மைய இது முடிஞ்சு வச்சுருந்தாங்க. அதே நம்ம திருப்பி நம்ம பொருள்களும் வச்சுக்க வேண்டாம். பொது ஒரு ஒரு ஜீவன் பொருள் இருக்கிறாங்க அவனா முதல் இல்லையே. அப்போ கர்ம குலத்தை லோகத்துல நீ கர்ம குலத்தை உட்காரணும். ஏன் அப்படின்னா விதவிதமான சுகங்கள் சுகமா இருக்கு எனக்கு இருக்காது, என்னுடைய துக்கம் உங்களுக்கு வராது. லோகம் இப்படிதான் எல்லாம் மாறி மாறி இருக்கு. அது காரணம் என்ன சொல்லணும், அவாவாவுடைய புண்ணியபாபரூபம் கர்மா, அவாவாவுடைய புண்ணியபாபரூபமான கர்மா அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொல்றதுனால இந்த இடத்துல கர்மா வந்து இவன் தேகம்தான் ஆத்மான்னு சொல்லிட்டாக்கா ஆத்மாதான் போயிட்டானே. இந்த திருப்பி கொத்தம் புரட்டிச்சு அவனுக்கு எப்படி இந்த கர்மா வந்தது, எப்படி இவன் சுகத்தை அனுபவிக்கிறான், அதுவே விரோதம் ஆச்சு. அகிருத அபியாகமம் கிருத எத்தனாசம் அது வந்துடும். அதனால எந்த விதத்தினாலையும் உன்னுடைய சித்தாந்தத்தை இங்க ஸ்தாபிக்கவே முடியாது. ஆகவே இந்த வந்து தேவே ஆத்மான் சார்வார்கள் சொல்றது தவறான வாதம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்ற. இத பாருங்க, தேக ஆத்மத்வே ஜனிஷ்யாத் ததிஹன கதத்தே ஜாத மாத்ரஸ்ய ராகாத் ஞானே சின்வாதிமே கோபல சபலபட பிரக்ரியா அத்யந்த துஸ்தா தேஹே ஜேஹாதி துல்யா மம கிருதிரனக தேகாத்மத்தே ஜனிஷ்யாத். தேகம்னா ஆத்மா அப்படின்னாக்கா பிறப்பு உண்டு அப்படின்னு சொல்ல முடியாடும். பிறப்பு உண்டுன்னு சொல்லணும், சொல்லணும். அது தவறு. ஏன் அப்படின்னா அந்த பிறந்த தேகத்துக்கு பிறந்த ஆத்மாவுக்கு எப்படி ஜாத மாத்திரத்து ஆகாது, பிறந்த உடனேயே ஆசை வருது, சாப்பிடணும், தூங்கணும் அப்படின்னு ஆசை வருது. நல்லா குழந்தை ஒண்ணு தூங்குறது, அதை கஷ்டப்பட்டு எழுப்பி பாருங்கோ, எழுப்பினா லபலபலபான்னு கஷ்டம். தன் தூக்கத்தை கெடுத்துட்டா, தான் தூங்கணும், அதை கெடுத்துட்டான்னு வேணும். அதுக்கு ரொம்ப பசிக்கிறது அந்த நேரத்துல, அதுக்கு வந்து பால் கொடுக்காம இருக்கட்டும், அப்ப என்ன விட கஷ்டம், அது எவ்வளவு அழும். அந்த மாதிரி லோகத்துல பார்க்கணும், அது பூர்ணம வாதம் இருந்தால்தான் வரும். அது இல்லைன்னா தெரியாது. எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு சமாதானம் சொன்னோம், நம்ம பதில் நினைச்சோம். என்னன்னா உடம்புல அவயவங்கள் பகுதி ஜலம் தேஜஸ் வாயு நாளும் சேர்ந்துதான் தேகமா பரிணமிக்கிறது.
பாவம் சேர்ந்து தேகமா பரிணமிக்கிறேன்னாக்கா அதனால் சைதன்யம் உண்டாகுதுன்னு அவன் சொன்னான். அதுக்கு ஒவ்வொரு அவயவத்திலும் ஒவ்வொரு சைதன்யம் வந்ததுன்னாக்கா விருத்தமா போயிடுவேன், பரஸ்பர விரோதம் வந்துடும். ஒவ்வொரு சைதன்யமும் ஒவ்வொரு மாதிரி பண்றதுன்னு வந்துடும். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுத்தை நினைக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை பண்றதுன்னு வந்துடும். அப்ப விரோதம் வந்துடும். அதுக்கு பதில் அவன் சொன்னா ஞானி கின்வாதி. கின்வான்னாக்கா அந்த போதையெல்லாம் கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள். அது மேகோபலம், ஆலங்கட்டி மழை, கட்டி கட்டியா மழை பெய்யும். அது சபனப்படம், சித்திரப்படம், பல அழகான வர்ணங்கள் இருக்கக்கூடிய வஸ்திரம். அந்த பிரக்ரியா நீ வந்து பதில் சொல்லணும். அதெல்லாம் எப்படி வந்தது? திரவமா இருந்தது, கெட்டி திரவத்துல போய் கெட்டி இருக்குமா? கெட்டியான வஸ்துல திரவம் இருக்குமா? ஆனா வருது அப்படின்லாம் அவன் சொன்னான். பல நூல்கள் சேர்ந்தாதான் ஒரு வஸ்திரம். அந்த வஸ்திரங்களும் கலர் கலராக இருக்கணும்னாக்க பல ரூபம் இருக்கணும். அது எப்படி வந்ததுன்னு அவன் கேட்டான். அந்த மாதிரி போதை கொடுக்குற வஸ்துக்கள்ல போதை இல்லாட்டா கூட சேமிச்சுன்னா போதை வருதுன்னு கேட்டான். அது கூட அத்தியந்த துஷ்டா. நீ சொல்றது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு நீ சாதிக்க பார்ப்ப, அதுவும் நிற்காது. நிச்சயம் என்ன இருக்கிறது சொல்ற முடியும். அது வந்து வைத்தியம் சொல்லிட்டான். காரணம் கூட காரியம், காரணம் ஏன்னா இந்த நியமம் போடு என்னக்கா. ஏன்னா இதுல சொல்ற கத்தியத்துல சிலதையில் தாரு அண்ணி வது அப்படிங்கிறார் எம்பெருமானார். என்ன அர்த்தம்? எல்லாம் என்ன இருக்கு? ஏன் மண்ணில என்ன இருக்குதானே? காரணத்துல இல்லை என்னக்கா, காரணத்துல இல்லை ஆனா காரியமாக வரும் அப்படின்னாக்கா. அப்போ மண்ணில இருந்து என்ன எடுத்துறேன்? ஆனா எடுக்க முடியலையே. சில தையில் வந்து எல்லாம் என்ன வரும்? தாரு வண்ணி வருது. மரத்துல இருந்தா மரத்துல நெருப்பு இருக்கு, அதான் மரம் எரியுது. ஆனா கல் எரியுறதோ? கல் எரியலையே. தினமும் பழசான இருந்ததுனாக்க அந்த ஸ்டோன் என்ன எப்படி எரியும்? அது எரியாது, மண் எரியாது, கல் எரியாது. ஆனால் இந்த தாரு மரம் அது எரியும். காரணம் என்ன? அதுல அக்னி இருக்கு. அக்னி அக்னி உண்டாக வேண்டிய சாமக்கிரி அதுல இருக்கு. அதனால அது வளர்ந்தது, அதனால அது வருகிறது. அதனால இந்த மாதிரி ஒரு காரணத்துல என்ன இருக்கோ அதுதான் காரியத்துல வரும். இதான் சொற்காரி வாதம். சொற்காரி வாதம் சொற்கார ஆரம்பமாக இருக்கான்னு சொன்னோம். மண்ணு கடமா மாறுதுன்னாக்கா அந்த கடத்தை மண்ணுடைய சுரூபத்தை பார்க்கணும். நகையா மாறுது தங்கம், அதுல தங்கத்தை அந்த நகையில தங்க சுரூபத்தை பார்க்கணும். அந்த மாதிரி இது. அதனால நீ காரணத்துல எது இருக்கோ அதுதான் காரியத்துல வரும். அதுக்கு விருத்தமா உன்னாலும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிருக்க. அதனாலதான் ஏஹே ஏகாதி புரியா, என்னுடைய வீடு ஏகம்னு வீடு. என்னுடைய வீடுன்னு சொன்னா ஏன் நான் வேற என் வீடு வேறு தானே? அந்த மாதிரி என்னுடைய தேகம், என்னுடைய கை, என்னுடைய கால் சொல்ற நம்ம அப்படி சொல்றதுனால இந்த பேதம் தெரிகிறது. நான் வேற, என்னுடைய இந்த உடம்பு வேற அப்படின்னு சொல்லி இது வீடெல்லாம் சொல்றான் வாய். அந்த மாதிரி மம திருப்பி வேணாங்கா, மம என்னுடைய அப்படின்னு சொல்ற மாதிரியோ அது தோஷமற்றது. ஆனால் லோகத்தை நானே நான் ஸ்தூலமா இருக்கேன், குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன், நான் ஒல்லி உயரமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நான் நானும் உபச்சாரம். அதெல்லாம் ஐக்கியம். அந்த தோஷத்தினாலதான் அந்த ஐக்கியம் நம்ம சொல்றோம். நம்மளோ நம்ம என்ன உடம்புதான் நமக்கு ஆத்மா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இந்த ஆத்ம சுகம்ன்றதான் உடம்பு சுகத்தை விட்டுட்டாலே ஆத்ம சுகம் வந்துடும். உடம்பு சுகத்தை விட்டுட்டாலே ஆத்ம சுகம் வந்துடும். அதிகமாக சொல்ற. அதனால இந்த இடத்துல இந்த ஐக்கியம், நான் என் நான் குள்ளம் நான் வசனம் சொல்றதெல்லாம் ஐக்கியம் இருக்கு பாருங்க. அது தோஷத்தினால வந்த மோகம். தேவையே ஆத்மா நினைச்சுட்டு இருக்கோம் விரீதமா, அதனால வந்து மோகம். அது நீ சொன்ன அனுமானம் சொன்ன. இது வந்து லோகத்துல கிருஷோகம் ஸ்தூலோகம், நான் ஒல்லியா இருக்கேன், நான் வந்து குண்டா இருக்கேன் அப்படின்னா வந்து லோகத்துல இருக்கு, அதனால தேவமே ஆத்மா அப்படின்னு அனுமானம் சொன்னான். அதுவே விபரீதம். என்ன தர்மிக்கிறார்கள் பிரமாண விரோதம், பிரத்யக்ஷ பிரமாணம். அந்த மாதிரி நம்மளும் அனுமானம் சொல்லலாம். அதுல அது மாதிரி ஸ்ருதி, அந்த ஸ்ருதியானது அடிச்சு விட்டுருதான் அனுமானம். பலவன் நினைத்து
நீ சொல்ற அனுமானத்தால நான் பல அனுமானம் நான் போடுவேன். அப்படி அனுமானம் போட்டேன்னாக்கா ஓ அனுமானம் அடிபட்டு போயிடும். அதே மாதிரி சாஸ்திரத்தாக சாஸ்திரம் என்ன வேதம், வேதம் சுத்தமா சுருக்கப்படுத்து, நிச்சயமானவன் ஆத்மா, அவனுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது அப்படின்னு நான் நிறைய சொல்லி. கூடவே தர்க்க கஷ்ட யுக்தி, யுக்தியை வச்சுன்னு பார்த்தாலும் இப்ப சொன்னவன் மமதேக என்னுடைய உடம்பு, என்னுடைய கை, என்னுடைய கால், இப்படி வேதம் இருக்கு, இதெல்லாம் இத்தனை வகுப்பு இருக்கே, நீ அதை ஒத்துந்தான் ஆகணும், எல்லாம் இருக்கு. அத மாதிரி அகிருத அத்தியாகமம், கிருதய பிரநாசம், அந்த தோஷம் எல்லாம் இருக்கு, அந்த யுக்தியெல்லாம் உனக்கு விரோதம், என் சித்தாந்தத்தை எல்லாம் எனக்கு அனுப்பிவிடும். அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் உன் சித்தாந்தம் நிலைக்காது. சார்வாகம் சொல்றது சர்வாத்மனா நிஷித்தமா தான் இருக்கு. ஆகவே தேகன்றது ஆத்மா இல்லை. அத வந்த ஆத்ம சக்தியில சொல்லச்ச தேகே இந்திரிய மனப்பிராணன் தீபியோன்யோன அப்படிங்கிறார். தேகம், இந்திரியம், மனசு, பிராணன், புத்தி, ஞானம், இந்த அஞ்சித்த காற்றிலும் அந்யா விலட்சணமானவன் ஜீவன் ஞானவீக சுரூபனாத்மான். அவனுக்கு தேகம், தேகமும் அந்த உடம்பு அவனை ஆசிரியிருக்கும். அந்த உடம்பு அந்த ஜீவனை ஆசிரியம், இந்திரியங்கள் அந்த ஜீவனை ஆசிரியிருக்கும், பிராணன் அந்த ஆத்மாவை ஆசிரியிருக்கும், மனசு ஆசிரியிருக்கும், புத்தியும் ஆசிரியிருக்கிறது, அத்தனைக்கும் ஆசிரியமா இருக்கிறான். அதே மாதிரி அனன்ய சாதனாக லோகத்தை அவனுக்கு எந்த சாதனம் வேண்டாம், அவன் ஞானமே அவனுக்கு போதும். அதாவது சுப்பிரகாசம் எப்பொழுதும் பிரகாசிக்கிறவன் அப்படின்னுட்டு ஆத்ம சுத்தியில ஆளந்தார் சேர்க்கிறவன். அதனால ஆத்மான்றது தேகமோ இந்திரியமோ மனசோ பிராணனோ புத்தியோ கிடையாது, அதெல்லாம் காட்டிலும் விலட்சணமானவன் ஞானிக சுரூபன். ஞானத்துக்கும் இதுவரையும் சொன்னவன் நாலு அஞ்சு அவைகளுக்கு ஆசிரியமா இருக்கிறவன் தான் ஆத்மா. அதை விட்டுட்டு இந்த சார்வார்கள் சொல்றதை ஏற்றுக்க கூடாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சச்சம் பிடித்த இவ பாருங்க. தேகாத்மத்வேக நிஷ்யா சதிகண கதத்தே ஜாத மாத்திரஸ்ய ராகாத்து ஞானே கிண்வாதிமே கோபல சபல பிரத யக்ரியா அத்யந்த துஷ்டா தேஹே கேஹாதி துல்யா மம கதிரணக தோஷதோச்சைக்கியமோக க்ஷிப்தம் சைக்கியானுமானம் பலவத் அனுமிதே சாஸ்திரதோஸ்தர்க்கதோஸ்தே கவிதாக்கிருந்தாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஜாய வேதாந்த குரவே நமஹ.